Feliz Barranca, man. மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். தமிழக வாழ்வுரிமை கட்சி தீர்க்கமான முடிவெடுக்க முடியாமல் தள்ளாடி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலிருந்து வெளியேறியதால் அதிருப்தி காரணமாக தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளர் டாக்டர் ஜி எஸ் சிவகுமார் வேலூர் ஆகிய நானும் எனது ஆதரவாளர்களும் கடந்த 12ஆம் தேதி வெளியேறி இன்று தேசிய திராவிட முற்போக்கு கழகம் என்ற புதிய கட்சியை துவங்கி உங்கள் முன் சொல்கிறேன். எங்கள் கட்சியின் கொள்கைகளை தேர்தலுக்கு பிறகு மாநாடு நடத்தி அறிவிக்க உள்ளோம். எங்களது தேசிய திராவிட முற்போக்கு கழகம் என்ற கட்சியானது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிரந்தர பொதுச் செயலாளர் மாண்புமிகு தமிழக முதல்வர் அம்மா அவர்களுக்கு தேர்தலில் 234 தொகுதிகளிலும் நிபந்தனையற்ற எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத ஆதரவினை மாண்புமிகு அம்மா அவர்களின் பொற்பாதங்களில் சமர்ப்பிப்பதில் பெருமை அடைகிறேன். நானும் எனது ஆதரவாளர்களும் மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு ஆதரவாக தமிழக வாழ்வுரிமை கட்சியிலிருந்து விலகிய நாள் முதல் பல போன் கால்கள் வந்த வண்ணம் உள்ளன. நான் மாண்புமிகு அம்மா அவர்களை நம்பி வந்துள்ளேன். அம்மா அவர்கள் அனைத்து மிரட்டல்களையும் பார்த்து கொள்வார் என்ற பரிபூர்ண நம்பிக்கையில் செயல்படுகிறேன். இது போன்ற சூழலில் எங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அனைத்து உள்ளங்களுக்கும் பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களது தாரக மந்திரமான வளமாக தமிழகம் வலிமையான பாரதம் அமைக்க எங்கள் கட்சி பாடுபடும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களது கட்சி இந்த நேரத்தில் சில கண்டன தீர்மானங்களை கொண்டு வந்துள்ளது. தீர்மானம் 1, தமிழக முதலமைச்சர் ஏழைகளின் நம்பிக்கை நட்சத்திரம் வெற்றி திருமகள் 3 முறை தமிழக முதல்வராக இருந்து 4வது முறை முதல்வர் அரியணையில் அமரப்போகும் இந்த நேரத்தில் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களை திரு விஜயகாந்த் அவர்கள் மேடைகளில் அநாகரிகமாக கொச்சைப்படுத்தி வருவதை எங்கள் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. கண்டன தீர்மானம் 2, நடிகர் சங்க கட்டிடம் கட்டுவதற்கு நிதி திரட்ட நட்சத்திர கிரிக்கெட் விழா நடத்தி மக்களிடம் நிதியை சுரண்ட நினைக்கும் நடிகர் சங்கத்தை எங்களின் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. கண்டன தீர்மானம் 3, பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களை மதிக்காதவர்களுக்கு கண்டனம். சமீப காலமாக விஜயகாந்த் அவர்கள் பத்திரிகையாளர்களை அசிங்கப்படுத்தி அவமதித்து வருவது கண்டனத்துக்குரியது. அதேபோல் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவர் தானு அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒரு தொலைக்காட்சி நபரை கேவலப்படுத்தி வெளியேற்றியுள்ளார். திரு தானு அவர்களின் இந்த செயல்பாட்டை எங்கள் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. அம்மா அவர்களின் ஆட்சியில் மக்களுக்கு தேவையான எண்ணற்ற பல நல்ல திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார். மக்களுக்கு தேவையான பல நல்ல திட்டங்களை தொடர்ந்து செய்து 24 மணி நேரம் மக்களின் நலனில் அக்கறை கொண்டுள்ள மாண்புமிகு புரட்சித் தலைவி இதய தெய்வம் வெற்றி திருமகள் அம்மா அவர்களை மீண்டும் அரியணையில் ஏற்ற எங்கள் கட்சி அயராது பாடுபடும் என்பதை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அம்மா அவர்களை சந்திக்க நேரம் கேட்டுள்ளோம். கூடிய விரைவில் நேரம் கிடைக்கும் என நம்புகிறோம். எங்களது கட்சிக்கு தமிழகத்தில் குறிப்பாக 10 மாவட்டத்தில் செல்வாக்கு உள்ளது. எங்களுக்கு மேலும் பல அமைப்புகள் ஆதரவளித்துள்ளன. வருகிற சட்டசபை தேர்தலில் 234 தொகுதிகளிலும் மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று சரித்திரம் படைக்க நாங்கள் பாடுபடுவோம் என சூளுரைக்கிறேன். வாழ்க புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். வெல்க மாண்புமிகு அம்மாவின் வெற்றி இலக்கம். இவர் ஒத்து வரல, அதுக்காக ஏதோ ஒரு காரணத்தினால வெளியே வந்துட்டார். இதுல வந்து அம்மா அவர்களை பத்தி தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா எல்லா கட்சிக்கும் சீட்டு கொடுத்தவங்க இவருக்கு வந்து இல்லைன்னு சொல்லல. Yeah.
இல்லைங்க நிக்க கூடாதுன்றது அவருக்கு எப்படி உரிமை இருக்கோ அதே மாதிரி எங்களுக்கு இஷ்டம் இல்லாம நாங்க வெளியே வந்து அம்மா காதல் என்னங்க சார் இல்லைங்க கலந்து பேசி முடிவு பண்ணலைங்க. அவர் பாருங்க இப்போ என்ன சொல்றாரு, இப்போ வந்து அதிமுக வெளியே வந்துட்டாரு, அதிமுக வெயிட் பண்றேன்னு சொல்றாரு, வெயிட் பண்றேன்னு சொல்றாரு. சில டைம்ல வந்து தேசிய கட்சிகள் பாஜக காங்கிரஸுக்கு சப்போர்ட் இல்லைன்றாரு, நான் வந்து பிஎம்கே கேட்டா கூட சப்போர்ட் பண்றேன்றாரு. இந்த மாதிரி வந்து ஒரு குழப்பமான நிலையில இருக்காரு. இந்த மாதிரி சூழ்நிலையில வந்து நாங்க வெளியே வந்து அம்மா வாதிருக்கிறதுல புரியல.